தக்காளி குறைந்த விலையில் பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகளில் விற்பனை செய்ய உள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் பபத்ரா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பபத்ரா, தற்போது தக்காளி விலையானது நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் இந்த நிலையில அரசு இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வினிதா, கடந்த ஒரு மாத காலமாக தொடர்ந்து தக்காளியின் விலை அதிகரித்துக் கொண்டே வந்தது. கிலோ 15 ரூபாயில் இருந்து தக்காளி விலை அதிகரித்து இந்த வாரம் 90 இருந்து 120 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இந்த நிலையில் தக்காளியின் விலையை கட்டுப்படுத்துவதற்காக தமிழக அரசு சார்பில் கூட்டுறவுத்துறை மூலமாக திருச்சி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட இடங்களில் இருந்து தக்காளியை கொள்முதல் செய்து பண்ணை பசுமை கடைகளில் கிலோ 70 முதல் 85 ரூபாய் வரை இன்று முதல் விற்பனை செய்யப்படும் என்று கூட்டுறவுத்துறை சார்பில் இருந்து அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் தற்போது அறிக்கையானது வெளியிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தமிழகத்தில் பருவமழை காரணமாக தக்காளியின் விலை வெளிச்சந்தையில் உயர்ந்துள்ளதை கட்டுப்படுத்தி மக்களுக்கு மலிவு விலையில் தரமான தக்காளி கிடைக்க தமிழக அரசு கூட்டுறவுத்துறையின் பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் மூலம் விலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக தக்காளியை குறைந்த விலையில் விற்பனை செய்ய நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருப்பதாகவும், அதே போல தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் மழை பெய்து வருவதால் தக்காளியின் வரத்து குறைந்து விலை அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக தக்காளி ஒரு கிலோ 90 முதல் 120 ரூபாய் வரை வெளிச்சந்தைகளில் விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இதனை கட்டுப்படுத்தும் விதமாக சென்னை, கோயம்புத்தூர், மதுரை மற்றும் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் உள்ள கூட்டுறவுத்துறை நடத்தி வரும் பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் மூலமாக முதற்கட்டமாக இன்று முதல், அதாவது 4 மெட்ரிக் டன் இன்றைக்கு தக்காளியானது கொள்முதல் செய்யப்பட்டு கிலோ 70 முதல் 85 ரூபாய் வரை இன்றைக்கு விற்பனை செய்யப்பட்டதாகவும், அதே போல 2021 வடகிழக்கு பருவமழை காலத்தில் கூட்டுறவுத்துறை நடத்தி வரும் 65 பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் மூலமாக 27/11/2021 முதல் 30/12/2021 வரை 150 மெட்ரிக் டன் அளவிற்கு தக்காளியும் இதர காய்கறிகளும் 1100 மெட்ரிக் டன் அளவிற்கு ரூபாய் 4 கோடி மதிப்பீட்டிற்கு கொள்முதல் செய்யப்பட்டு 1 கிலோ தக்காளி 45 முதல் 55 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டதாகவும் கூட்டுறவுத்துறை தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இன்றைக்கு மட்டும் 4 மெட்ரிக் டன் அளவிற்கு தக்காளியானது கொள்முதல் செய்யப்பட்டு இன்று முதல் 70 இருந்து 85 வரை கிலோ தக்காளி விற்பனை செய்யப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து தக்காளியின் விலை வெளிச்சந்தைகளில் விலை கட்டுப்படுத்தும் வரை தொடர்ந்து தக்காளி விலையானது பண்ணை பசுமை கடைகளில் 65 தமிழகம் முழுவதும் உள்ள 65 பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் மூலமாக தக்காளி கிலோவுக்கு 70 முதல் 85 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மேலும் தக்காளியின் விலை உயரக்கூடிய சூழ்நிலையில் தேவையின் அடிப்படையில் நியாய விலை கடைகள் மூலமாகவும் தக்காளி விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், இதன் மூலமாக பொதுமக்கள் அதிக அளவில் பண்ணை பசுமை கடைகள் மூலமாக தக்காளியை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் கூட்டுறவுத்துறை தரப்பில் இருந்து அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. வினிதா. டெய்லி ஹெட்லைன்ஸ், ஸ்பெஷல் டாப் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ், பிரம்மாண்டமான காட்சித்துக்கு போட ARVR ஸ்டோரி. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். Stay tuned and keep watching News Tamil.